அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பைரல் இன் ஹெலிகல் கியர் பார்க்க போறோம். அது ஈட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் பை பிளஸ் காஸ் சை மைனஸ் சை ஒன் மைனஸ் பை காஸ் தீட்டா மைனஸ் பை. இங்க பிளஸ் வந்து மைனஸ் ஆகுது. இது ஒரு இடம் மட்டும் தான் மாற்றோம், மற்ற எந்த இடம் மாற்றல. இங்க பிளஸ் அப்படியே தான் இருக்கு, காஸ் அப்படியே தான் இருக்கு, சை ஒன் மைனஸ் சை டூ அப்படியே தான் இருக்கு, மைனஸ் பை அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா கவனிக்கும் போது காஸ் தீட்டா பிளஸ் பை இங்கே வந்து கீழே வந்து காஸ் தீட்டா மைனஸ் பை வரும். மற்றபடி எல்லா டைமும் சேம் தான். மேக்ஸ் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா பை பிளஸ் ஃபை இது பிளஸ் ஒன் ஆகிடும், காஸ் தீட்டா மைனஸ் ஃபை இதுவும் ஒன் ஆகிடும். ஸோ அதுதான் எஃபிஷியன்சி. மேக்ஸ் எஃபிஷியன்சி ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பைரலார் எலிகல் கியர் எப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறோம். பைனா ப்ரெஷர் ஆங்கிள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணும், சைனா எலிக்ஸ் ஆங்கிள், தீட்டானா ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த ஃபார்முலாக்கான கருத்து. குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்ரின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என்ன பார்க்கணும், சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் டீத் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் டீத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோகஸ் ஆஃப் பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தட் ரோல்ஸ் வித்வுட் ஸ்லிப்பிங் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அனதர் சர்க்கிள். ஒரு சர்க்கிளானது இன்னொரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை விடாமல் வித்தவுட் ஸ்லிப்பிங் வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா உருவார ப்ரொஃபைல் தான் வந்து சைக்ளாய்டல் ப்ரொஃபைல். இந்த ஸ்டைல் the faces of the teeth are epicycloid and flank of the teeth are hypercycloid. Face வந்து எப்பியா இருக்கும், இதுனா flank வந்து hypercycloid ஆ இருக்கும். ரெண்டும் சேர்ந்த கலவை தான் epicycloid and hypercycloid. அப்படினா எப்படி இருக்கும்னா இப்படாந்து அப்படியாந்து அப்படி இருக்கும். அந்த கருவி சேர்ந்து இப்படி வரும். ஸோ வந்து இது எப்பி இது ஹைப்பர் சைக்ளாய்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது. இதோட என்ன ப்ளஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது. அதாவது ஒரு பல்லு கியர் ஒரு ரெண்டு மேட்டிங் கியரில் ஒரு கியரோட பல்லு இன்னொரு பேஸில் போய் கடஞ்சி எடுத்துகிட்டு வராது. அந்த கடஞ்சி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஃபினாமினாக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். அந்த மாதிரி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சைக்ளாய்ட் டீத் ப்ரெஷர் ஆங்கிள் பை வேரிஸ் பை இன்வாலியூட் டீத் ப்ரெஷர் ஆங்கிள் பை இஸ் கான்ஸ்டன்ட். இது இன்வாலியூட் டீத் வந்து இன்வாலியூட் டீத் வந்து இருக்கு, சைக்ளாய்ட் டீத் இருக்கு. இதில் வந்து பை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆங்கிள் கான்ஸ்டன்டாக இருக்கும், இங்கே இது வேரி ஆகும். அப்படியே ஒவ்வொரு அந்த ரொட்டேட் ஆகும்போது வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், இங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது அப்படின்றது ரெண்டு பாயிண்ட். இந்த இன்வாலியூட்டுக்கும் சைக்ளாய்டுக்கும் கேட்டால் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் இஸ் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி அதோட பண்புகள் வந்து என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்வாலியூட்டுக்கும் சைக்ளாய்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபுல் டூ ஃபுல் டெப்த்தாக இருந்தால் என்ன, ஸ்டப்பாக இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிள் ஃபுல் டெப்த்தில் வந்து 20 degrees இருக்கலாம், 22.5 degrees இருக்கலாம், 22 degrees இருக்கலாம். ஆனால் ஸ்டப்பில் வந்து 120 degrees தான் யூஸ் பண்ண முடியும். இதில் அடண்டம் வந்து ஒன் மாடல் தான். ஸ்டப்பில் வந்து 0.8 மாடல். இங்கே வந்து 1.157 மாடல் வந்து 20 degrees தான். இதே 22.5 வந்தால் 1.35 மாடல், 25 இருந்தால் 1.25 மாடல். இது ஸ்டப் டூத்துக்கு 20, இது 21 மாடல், இது 20.8 மாடல், இது 1.157, இது 1 மாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெர்மினாலஜி அண்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹெலிகல் கியர் சொல்கிறாங்க. ஹெலிகல் கியரில் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. ஹெலிக்ஸ் ஆங்கிள்னா என்னன்னா அந்த பல்லு வந்து இப்போ கியர் டீத் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கியர் டீத் எப்படி இருக்குன்னா இந்த கியர் டீத் வந்து ஆக்சிஸோட என்ன ஆங்கிளில் இதுவாகுதோ அதான் ஹெலிக்ஸ் ஆங்கிள். இட்ஸ் ஆங்கிள் இட்ஸ் டீத் ஆர் இன்க்ளைன் டு த ஆக்சிஸ் ஆஃப் த கியர். இது ஆக்சிஸ் ஆஃப் கியர். இது அதோட டீத் வந்து எப்படி இன்க்ளைனாக இருக்குது அதான் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது ஸ்பைரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் சர்க்குலர் பிச்னா என்னன்னா நார்மல் சர்க்குலர் பிச் ஆர் சிம்பிளி நார்மல் பிச். நார்மல் சர்க்குலர் பிச் இல்லை சிம்பிளி நார்மல் பிச் ஷார்டர் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அலாங் த நார்மல் ஆஃப் த எலிக்ஸ். மெஷர்ட் அலாங் த நார்மல் ஆஃப் த எலிக்ஸ் பிட்வீன் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஆஃப் த அட்ஜஸ்டன்ட் டீத். இப்போ நார்மல் ஆஃப் த எலிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதுதான் எலிக்ஸ் அப்படின்னா இது நார்மல் ஆஃப் த எலிக்ஸ் வச்சுங்களேன். இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் ஷார்டர் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அலாங் த normal of the helix correspond between corresponding points of the adjacent. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், ரெண்டு கரஸ்பாண்டிங் பாயிண்ட். இப்போ நான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அலாங் த நார்மல் ஆஃப் ஹெலிக்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். பிட்வீன் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஆஃப் த அட்ஜஸ்ட் டீத். இப்போ பிஎன் ஆர் டூ மேட்டிங் கியர் வந்து மஸ்ட் பி சேம். இப்போ இதோட நார்மல் சர்க்கிள் பிடிச்சோம், இது கூட இன்னொரு கியர் ஹெலிகல் கியர் மேட் ஆனால் வச்சுக்கலேன், இதோட ஹெலிகல் கியர் மேட் ஆனால் அதோட நார்மல் பிடிச்சோம் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும், சேமாக இருந்தால் தான் மேட் ஆக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிச் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காஸ் பையோட வந்து இது பண்ணலாம்.
நார்மல் பிச்சை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பை அப்படின்னா நமக்கு நார்மல் பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க இவனை காஸ் சை அப்படி போட்டோம்னா இவன் வந்து பிச் பிச்சோட காஸ் சை பிச்சோட காசை எடுத்துக்கிட்டு அவன் வந்து பிச்சின் காசை போட்டால் நார்மல் பிச் கிடைக்கும் பி ஈக்குவல் டு பை டைம்ஸ் ஆஃப் மாடல் வந்து ஸ்பர்கியர் இல்லை ஆனால் இங்கே பிஎன் ஈக்குவல் டு பை டைம்ஸ் ஆஃப் எம்என் அப்படின்றத அர்த்தம் அப்போ நார்மல் மாடலுக்கு வந்து மாடல் எடுத்து காசை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் நார்மல் மாடல் வந்து மாடல் எடுத்து காசை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை நார்மலாக வந்து நம்ம வெறும் மாடல் அப்படி போட்டோம்னா வெறும் மாடல் போட்டோம்னா எம்என் பை காசை ஸோ கரஸ்பாண்டிங் பீஸுக்கு வந்து அந்த சை வந்து இதுவாக இருக்கும் இப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வழக்கம் எம்டி பை டூ சொல்லுவோம் நார்மலாக நம்ம என்ன பார்த்துக்கோன்னா எம் டி ப்ளஸ் எம் டி பை டூ போடுவோம் இங்கே வந்து அந்த எம் பை காஸ் செய்வதனால இதோட ப்ரெஷர் ஆங்கிள் சை ஒன் இதோட ப்ரெஷர் ஆங்கிள் சை டூனா எம் ஒன் பை டூ டி ஒன் பை காஸ் சை ஒன் ப்ளஸ் எம் டூ டி டூ பை காஸ் சை டூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குட் மார்னிங் சாம்பியன்ஸ் திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆ சுரேந்திரன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல் கியர் அப்படின்றத பார்க்க போறோம் இதுல வந்து டீத் வந்து இன்க்ளைண்டா இருக்கும் டீத் வந்து சாஞ்சி இருக்கும் அப்படின்றாங்க எதுக்கு என்ன மாதிரி எதுக்கு சாஞ்சி இருக்கும் ஆக்சிஸ் சாஞ்சி இருக்கும்ன்றாங்க தே கேன் பீ ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு இதுவா இருக்கும் ஒன்னு சோத்துக்கை பக்கம் சாயலாம் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் சாயலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப சை ஒன்றது ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஃபார் கியர் ஒன் சை ஒன்றது ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஃபார் கியர் டூ தீட்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா தீட்டானா போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சை ஒன்றும் சை டூவும் ஈக்குவலாக இல்லை ரெண்டும் வேறு வேறு இது இவன் ரைட் ஹேண்ட் இருக்கான் இவன் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான் ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்னா ஆக்சிஸ் இவனோட ஆக்சிஸ் இங்கே இருக்கான் இவனோட ஆக்சிஸ் இங்கே இருக்கான் ஷார்ட் ஆங்கிள் வந்து இங்கே தீட்டா ஒன் ஆக்சிஸ் ஒன்னுக்கு ஆக்சிஸ் டூக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் தீட்டா ஒன் இவனுக்கு சைட்டு இதுக்கு சைட்டு வந்து இப்படி இருக்கும் அவனுக்கு சை ஒன் வந்து சை ஒன் சை ஒன் ஸோ சை ஒன் வந்து இப்படி இருக்கும் சைட்டு வந்து இப்படி இருக்கும் ஸோ சை ஒன் மைனஸ் சை டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தீட்டா கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் சைடு வந்து இவனோட ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஸோ ரெண்டுத்தையும் கழிக்கும் போது நமக்கு தீட்டா கிடைக்குது நமக்கு தெரியும் ஆங்கிள் ஷார்ட் கண்டிப்பா சை ஒன் ப்ளஸ் சை டூ சேம் ஹேண்டாக இருந்தால் ஆப்போசிட் ஆண்டா ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு ஆப்போசிட் ஆண்டா சை ஒன் மைனஸ் சை டூ போட்டால் கிடைக்கும் சை ஒன் ப்ளஸ் சை டூ கமா தீட்டா இப்போ ஜீரோ கேஸ் ஆஃப் ஹெலிக்கல் கியர் ஜாயிண்ட் பேரலல் ஷாஃப்ட் ஸோ பேரலல் ஷாஃப்ட் இது பண்ணும்போது தீட்டா வந்து ஜீரோ அப்படின்றத சொல்கிறாங்க ஜாயினிங் பேரல் ஷாஃப்ட் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்படின்றாங்க